ஹாய் ஃபோக்ஸ், மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜூன் 2ஆம் தேதியில் இருக்கிறோம். இந்த தேதி வரைக்கும் 232,000 அப்ளிகேஷன்ஸ் இன்ஜினியரிங்ஸுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சேன், இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அதிகமான ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கட்டாயமாக 200,000 அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது. கட்டாயமாக கிட்டத்தட்ட 22,000 சீட் அதிகமாக போகுது. இந்த அதிகமாகிற சீட் எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸாக இருக்க போகுது. ஆனாலும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஏற்கனவே ரேட் பண்ண மாதிரி இந்த வருஷம் இல்லை, இனி ஃபியூச்சரில் இந்த சூப்பராக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸில் டெஃபினட்டாக என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கணும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கணும், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்கணும், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கணும். இதை தாண்டி நான் வந்து கேர்ள், எனக்கு கேர்ள்ஸுக்கு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே கேர்ளுக்கு பாய்க்கு அப்படிலாம் இன்ஜினியரிங் யாரும் பிரிக்கவே இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் பிரிச்சிங்க. சரி, இருந்தால் நீங்களாம் சொல்கிறதுனால நான் ஒரு சில விஷயங்கள் கேட்குறேன். ஸோ கேர்ள்ஸ் பொறுத்தவரை இன்றைக்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். அதை தாண்டி இங்கே வந்து பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்டு பயங்கரமாக பூம் ஆகுங்கிற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள். ஸோ பயோடெக்னாலஜி ஃபீல்டையும் ஒரு ரிசர்ச் ஃபோக்கஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக ஆப் பண்ணலாம். ஆனாலும் இன்றைக்கி என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். உங்களுக்கே கோவம் வரும், என்னடா நீ கேர்ள்ஸ்ன்னு சொல்கிற அப்புறம் மெக்கானிக்கல் பேசிட்டீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. நோ, எல்லா கோர் கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, விமன் இன் இன்ஜினியரிங் அப்படிங்களுக்கு விமனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜென்ஸுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விட கோர் கம்பெனியில் விமனுக்கு ஒரு மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி போடணும், சர்டிஃபிகேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுக்கணும், ஸோ எத்தனை கோட்டாஸ் முதல்ல இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, ஃபிசிக்கலி டிசேபிள்னு சொல்லுவோம், அல்ல வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்லுவோம், அப்புறம் மிலிட்ரி கோட்டா இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லக்கூடிய இந்த கோட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டாவுக்கும் என்ன கட் ஆஃப் இருக்கும், எவ்வளோ சீட் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு அலாட் ஆகும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசவும் இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் நன்றி.